நம்ம எந்த பேரை கேட்டாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, சிவபெருமான் பேரையோ முருகக்கடவுள் பேரையோ தமிழையோ இழுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பேர் நமக்கு தெரிஞ்சிடும். அகத்தியங்கிற பேர் முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். எந்த முனிவரை தெரியுதோ இல்லையோ, யோகாசனம் தெரியுதோ இல்லையோ, யோகம் தெரியுதோ இல்லையோ, சிவயோகம் தெரியுதோ இல்லையோ, சக்கரம் தெரியுதோ இல்லையோ, இதெல்லாம் தெரியாமல் இருக்கட்டும், என்ன வேணாலும் தெரியாமல் இருக்கும், பதஞ்சலி முனிவர் கூட தெரியாமல் இருக்கட்டும், அகத்திய முனிவர் கண்டிப்பாக தமிழோடு இணைந்தவர், பிணைந்தவர்னு தான் சொல்லணும். அவர் எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், யார் வயிற்றுலேருந்து பிறந்தாருலாம் தெரிஞ்சுக்கணும்ல. கும்பமணி கும்பிடும் பெரு தம்பிரானேன்னு சொல்லிட்டாரு அருணகிரிநாதர். அது இல்லாமல் கலசத்து உதித்தோன்னு சொல்லிட்டு, குருமணியோ கலசத்து உதித்தோன்னு சொல்லிட்டு ஔவையாருன்னு சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் இப்படி சொன்னாலும் கூட அந்த கலசத்துலேருந்து எப்படி பிறந்தார், ஏன் பிறந்தார்னு ஒரு கதை இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. அகத்திய மாமுனிவர் பிறந்த வரலாறே கொஞ்சம் சுவாரஸ்யமானது. தாரகன் முதலிய அசுரர்கள் எல்லாம் தேவர்களை கொடுமை செய்கிற காலம். அந்த காலத்தில் தேவர்களுக்கோ ஒரே வருத்தம், என்னடா இப்படி கொடுமை பண்ணுறானே, இவன் இப்படியே விட்டோன்னு சொன்னால் ரொம்ப கொடுமைக்காரனாக மாறிடுவான், நம்மளை எல்லாம் துன்பப்படுத்துவான்னு சொல்லிட்டு இந்திர மகாராஜா இன்னும் பல தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே படையெடுத்து பூலோகத்துக்கு வர்றாங்க. அப்போ மூணு பேர் முக்கியமான ஆளுங்களாக இருக்காங்க, வாயு தேவர், அக்னி தேவர், இந்திர தேவர். இந்த மூணு பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த அசுரர்கள் எல்லாம் படையோடு கொன்றணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அக்னி தேவரும் வாயு தேவரும் ஒன்றாக கலந்து ஒரு கலசத்திலே குதிக்கின்றார்கள். அந்த வீரியத்தின் காரணமாக பிறந்தவர்களுள் ஒருவர் அகத்தியர். அப்படி பிறந்த அகத்தியனி இந்திரனுக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரன் இப்போ அசுரர்களோடு போர் செஞ்சு அவங்களை கொல்லணும். இந்த இதை பார்த்த தாரகன் முதலிய அசுரர்கள்லாம் போய் கடலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அகத்திய முனிவர் அனுப்பி குடிக்க சொன்னார். அந்த குள்ள முனி கடலை குடிச்சு முடிச்சுட்டார், வயிறு நிறைய கடலை குடிச்சாச்சு. இப்போ அந்த அசுரர்கள் தெரிஞ்சாங்க, இந்திர மகாராஜா கொண்டுட்டார். குடித்த தண்ணி வெளியில் வரணும்ல, அப்படியே எடுத்து துப்புனார், கடல் நிறைஞ்சிருச்சு, பழைய மழையே நிறைந்து விட்டது. இப்படி இப்படி தான் அகத்திய முனிவர் பிறந்தார், உதவி செய்தார். இது இல்லாமல் வேற பல விஷயங்களையும் அகத்தியர் செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா அவரை பற்றி பேசினா பல நாள் பேசலாம். அடுத்தது என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் திருமணம் நடக்கும்போது பார்வதி திருக்கல்யாணத்தப்போ எல்லாரும் வடக்க வந்துட்டார். இவரும் வடக்க தான் இருக்கார். எல்லாரும் வடக்க வந்தால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்துடும். அது பூலோகத்தில் சரிசமமான நிலையை உண்டாக்காது, அது நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை உருவாக்காதுன்னு நினச்ச சுவாமி அகத்தியர் கூப்பிட்டார். அகத்தியரே வாரும், அவர் வந்து நின்றார். சுவாமி கேட்டாரு, அப்பா நீ தெந்திசைப்போ, நீ சென்றாயானால் அங்கிருக்கின்ற நிலபுலங்கள் அமைதியடையும், அது தாழ்ந்து இதற்கு சமமாக மாறும், உனக்கு அறிவு அதிகம், அறிவு அதிகமாக இருந்தால் ஆற்றல் அதிகம், ஆற்றல் அதிகமாக இருந்தால் எடை அதிகமாக இருக்கும், அதனால நீ அங்கே போனேன்னா சமமாயிரும். உன் அறிவும் இங்கே இருக்கின்ற எடையும் இவன் தின்னு தின்னு கொழுத்திருந்தாலும் உன் அறிவே அது எல்லாவற்றுக்கும் சமமாகும், இறைவனுக்கே சமமாகும்னா பார்த்துக்கோங்க. இறைவனே வடக்க தானே இருக்கார், இறைவனுக்கே சமமானவர் அகத்தியர்னு புரிஞ்சுக்கணும். அப்படி அகத்தியர் தென்திசை நோக்கி வந்து பொதிகை மலையில் இருந்தார்னு தெரியும். அவர் தென்கே வந்த உடனே எல்லாம் சமமாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் கூப்பிடுற நேரத்தில் தான் சிவபெருமான் வர்றன்னு வாக்கு வந்திருக்கார். அப்பேற்பட்ட சிறந்த முனிவராக இருந்தவர் அகத்தியர். அது இல்லாமல் இவர் சிறந்த மருத்துவ நூல்களை தந்திருக்கார், பல்வேறு தமிழ் நூல்களை தந்திருக்கார். அது எப்படியெல்லாம் தந்தாருன்னு கூட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இது மட்டுமா அகத்தியர் செஞ்சிருக்காருன்னு சொன்னால், ஒரு பெரிய மழை விந்திய மழைனா அதன் ஆணவத்தையும் கொட்டத்தையும் அடக்குனவர் அகத்தியர். அது உயர்ந்து இருந்தது சுவாமிகள் சொன்ன உடனே அது தாழ்ந்து சமநிலைக்கு வந்தது, இன்றைக்கும் தாழ்ந்தே இருக்குது. மறுபடியும் அது அவர் வடக்கவே வரல, தெற்கேயே தமிழ் பயின்று தமிழின் சுவை அறிந்து அதனோடையே கலந்து வாழ்ந்து வந்தவர் அகத்தியர்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட சிறந்த முனிவராக இருந்த அகத்தியர் தமிழுக்கும் தொண்டாற்றினார், இறைவனுக்கும் தொண்டாற்றினார், மக்களாகிய நமக்கும் உதவி செய்தார் அந்த காலத்தில். இன்னைக்கும் நாம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செஞ்சோன்னு சொன்னால், நாமளும் இறைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இறைவனோடு கலப்பதற்கான முயற்சிகள் செய்கிறோம். அவர் தந்த நூல்களின் கரும் கருத்துக்களை எல்லாம் படித்தோம்னு சொன்னால் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும், இல்லறத்துக்கும் உதவியாக இருக்கும், இறை ஆற்றலை அறிவதற்கான ஒரு நல்ல வழியையும் நமக்கு காட்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.